இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடியோ கேம்னா அது இதுதான். அன்னைக்கு நம்மள்கிட்ட யாராவது ஒரு ஆள் வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு மக்கள் உலகத்துல வெவ்வேறு இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு ஒரே கேமை விளையாட போறாங்க, அது பார்க்கறதுக்கு ரியாலிட்டி மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கான்செப்ட் நல்லா இருக்கே, எந்த நாவலில் படித்த அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதே மாதிரி கேம்ஸ் தான் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலில் சொல்லப்படுற யோசிச்சாலே தலையை சுத்த வைக்கிற சில சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் இன்னும் சில வருடங்கள் கழிச்சு கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சில சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கான்செப்ட், இம்ப்ளான்டட் மெமரிஸ். நம்மளுடைய பிரெயினில் மெமரிஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி யோசிச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ட ஒரு சாப்பாட்டோட மெமரியை யோசிக்கலாம். அந்த சாப்பாடை சாப்பிட்டது நம்மளுடைய வாய், அதை நுகர்ந்து பார்த்தது நம்மளுடைய மூக்கு, அந்த சாப்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தது நம்ம கண்ணு. ஆனால் நம்மளுடைய மூளைக்கு எப்படி இந்த சாப்பாடு இப்படி தான் இருந்ததுன்னு தெரியும்? இந்த கேள்விக்கான பதிலை ஸ்கூல் படிக்கிற பையன் கூட சொல்லிடுவான். நம்மளுடைய கண்ணில் இருந்தும் மூக்கில் இருந்தும் நம்மளுடைய வாயில இருந்தும் சம் எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம மூளைக்கு போயிருக்கும். அந்த சிக்னலை அனலைஸ் பண்ணி பார்த்து நம்ம சாப்பாடு இப்படி தான் இருந்தது அப்படின்றது நம்ம மூளை கணிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடு நமக்கு பிடிச்சதா பிடிக்கலையா அப்படின்றது நம்ம மூளையில் சுரக்கிற சம் ஹார்மோன், அதாவது சம் கெமிக்கலை பொறுத்து தான் அப்படின்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் கூட சொல்லிடுவான். இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிற எல்லா விஷயமும் நம்ம மூளையில் நடக்கிற சம் எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அப்படின்றது உண்மையாக இருந்தால், அதே எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷனை ஆர்டிஃபிஷியலாக நம்ம மூளையில் நடக்க வைக்கிறது மூலியமாக நம்ம அனுபவிக்காத பல விஷயங்களை அனுபவிச்சதாகவும் அதை ஒரு மெமரிஸாக ஃபார்ம் பண்ணவும் வைக்க முடியும் அப்படின்றது தான். அப்படி ஒரு டெக்னாலஜி உருவானதுன்னா இன்னைக்கு நம்ம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அனுபவிக்கிற பல எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு ஹெல்மெட் மாட்டிக்கிட்டோ அனுபவிக்க முடியும். இந்த டெக்னாலஜியை ரியாலிட்டியில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால், எலிசபெத் லோஃப்டஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, நம்ம பிரெயினில் இருக்கிற நம்மளுடைய குழந்தை பருவத்தை பற்றின பல மெமரிஸ் எல்லாமே ஃபால்ஸ் மெமரிஸ். அதாவது என்னோடய 2 வயசில் நான் தொலைஞ்சி போயிட்டேன், இல்லை எனக்கு 3 வயசில் இந்த மாதிரியான பொம்மையை வச்சு விளையாண்டேன் அப்படின்னு நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்க பல மெமரிஸ் எல்லாமே ஃபால்ஸ் மெமரிஸ். அந்த வயசில் அந்த மெமரிஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் நம்மளுடைய வளர்ந்த பருவத்தில் நம்மளுடைய அப்பா அம்மா அடிக்கடி சொல்கிறத கேட்டு கேட்டு ஃபார்ம் ஆன மெமரிஸ் தான் அது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஆராய்ச்சியை அடிப்படையாக கொண்டு ஃபால்ஸ் மெமரிஸ் அப்படின்ற கான்செப்டை அல்சைமர்ஸ் மாதிரியான டிசீஸ்க்கு க்யூராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாருமே இம்ப்ளான்டட் மெமரிஸ் அப்படின்ற கான்செப்டை பார்க்க தான் போகிறோம். செகண்ட் கான்செப்ட், டவுன்லோடபிள் கான்ஷியஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் இம்மார்டாலிட்டி. இப்போ நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்றது எதை பொறுத்து அமைது? ஒரு உதாரணத்துக்கு, வேற ஒரு ஆளோட ஹார்ட் எடுத்து எனக்குள்ளே வச்சு ஒர்க் பண்ண வச்சிட்டோன்னா நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் சாகலை. அதே மாதிரி அவரோட கிட்னி, அவரோட லிவர், அவரோட லங்ஸ்னு எந்த ஒரு பார்ட் எடுத்து எனக்குள்ளே வச்சு ஒர்க் பண்ண வச்சாலும் நான் உயிரோடு இருக்கேன்னு தான் பொருள். ஆனால் அவரோட பிரெயின் எடுத்து எனக்குள்ளே வச்சு அதை ஃபங்க்ஷன் பண்ண வச்சோன்னா கண்டிப்பாக நான் உயிரோடு இல்லை, அவர் தான் என் உடம்புல உயிரோடு இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷனில் என்ன கேட்குறாங்கன்னா, நீ உயிரோடு இருக்க அப்படின்றது உன் உடம்புல இருக்கிற எந்த ஒரு பார்ட்ஸை பொறுத்தும் இல்லை, உன் பிரெயினில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான் அப்படின்னா, அதே இன்ஃபர்மேஷனை அந்த மெமரிஸ் உன்னோட கேரக்டரிஸ்டிக் எல்லாத்தையும் ஒரு ஹார்ட் டிரைவில் ஸ்டோர் பண்ணி அந்த ஹார்ட் டிரைவில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை முன்ன மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோட்டுக்கு ஃபீட் பண்ணி இந்த உலகத்துக்குள்ளே வாழ வச்சோன்னா அந்த ரோபோட் தான் நீ. டெக்னிக்கலி நீ அந்த ரோபோட்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி உன்னால் ஒரு ரோபோட்குள்ளே வாழ முடிஞ்சதுன்னா உன் வீட்டில் நீ 1 to 10 ரோபோட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். அந்த ரோபோட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் சிங்க்ரனைஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ரோபோட்டுக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா அந்த கிளவுடில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இன்னொரு ரோபோட்குள்ளே போய் அது உயிரோடு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் நீ லைஃப் லாங் சாவே இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணால் நல்லாயிருக்கலாம், ரியாலிட்டியில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்ரி இட்ஸ்காவ் அப்படின்ற ரஷ்யன் கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட நோக்கம், 2045 மனிதனோட மூளையை டிஜிட்டலாக உருவாக்கி அவனை கடைசி வரைக்கும் சாவே இல்லாத மனிதனாக வாழ வைக்கிறது தான். இவ்வளவு ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐபிஎம் அப்படின்ற கம்ப்யூட்டர் கம்பெனி ப்ளூ பிரெயின் அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் மூலியமாக ஒரு எலியோட மூளையை ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாக உருவாக்கிட்டாங்க. ஒரு எலியோட மூளையில 10,000 நியூரல் கனெக்ஷன் தான் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனோட மூளையில் பல மில்லியன் நியூரல் கனெக்ஷன் இருக்கும். ஆனால் 10,000 நியூரல் கனெக்ஷனை ஸ்கேன் பண்ண முடிஞ்சதுன்னா பல மில்லியனையும் கண்டிப்பாக பண்ண முடியும். இன்னும் சில நாட்களில் நம்ம மத்தியில் பல மக்கள் சாவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க டிஜிட்டலாக. 3வது கான்செப்ட், இன்டெலிஜென்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன். நம்ம எல்லாருக்குமே சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர ஒரு கதை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ரோபோட்ஸ் மனிதர்களை டேக் ஓவர் பண்ணுறது.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற பல சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அவங்க அப்படி சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் இன்டெலிஜென்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி கல்லை வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டர் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இருந்த மூளைக்கும் இப்போ இருந்த மூளைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது, ரெண்டு மூளையும் கம்ப்ளீட்டாக வேறு அப்படின்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம எந்த மாதிரியான மெஷின்ஸை வச்சு வேலை செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மூளை மாறிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எப்போ ஏஐ வச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்ம மூளை அந்த ஏஐயை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய மூளையில் இருக்கிற எண்ணத்தை வச்சே நம்மளால் பல மெஷின்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் உண்மையாகிறதுக்கான சாத்தியக்கூறாக இன்றைக்கே நம்ம மத்தியில் நம்மளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிற பல மெஷின்ஸ் இருக்க தான் செய்யுது. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ கேம் இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அப்போ இன்னும் 100 வருஷம் கழித்து அதே வீடியோ கேம் எப்படி மாறும்? கண்டிப்பாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டருக்கு நம்ம ஒரு வீடியோ கேம்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அப்போ நம்ம ஆல்ரெடி அப்படி ஒரு வீடியோ கேம்குள்ளே தான் இருக்கோமா? இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த வார வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.